சிவ நேயர்களே, இப்போ சகல பாவங்களையும் போக்கக்கூடிய விஸ்வேஸ்வர லிங்க மகாத்மியத்தை சொல்றேன். பக்தியோட கேளுங்க. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவிமுக்த கஷேத்திரமான காசி கஷேத்திரம் உண்டாயிருச்சு. காசியோட பெருமையெல்லாம் காசி கண்டம்ங்கிற அதிவீர ராம பாண்டியன்கிற தமிழ் அரசரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு பெரிய பிரகாசமான ஒளி, அந்த பிரகாசத்துக்கு உருவமும் இல்லை, எந்த குணமும் இல்லை, அது நிர்குணம். அது ஒரு பேர் உண்மையா, ஞானத்தின் வடிவமா, அழிவே இல்லாததா இருந்தது. அது ஒரு ஆனந்தம் நிறைஞ்ச ஸ்வரூபம். வெளியில நடக்கிற எதாலையும் பாதிக்கப்படாமையும் மாற்றம் அடையாமையும் அந்த ஒளி இருந்துச்சு. அந்த ஒளியிலிருந்து பிரகிருதியும் புருஷனும் தோன்றினாங்க. நம்ம எப்படி வந்தோம், யார் நம்மளை படைச்சது, நம்மளை எதுக்காக படைச்சாங்க, நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சாங்க. நிர்குண சுரூபியான, அப்படின்னா உருவம் இல்லாத, தனக்குன்னு ஒரு குணம் எதுவும் இல்லாத பரமாத்மா கிட்டது ஒரு அசரீரி வாக்கு வந்துச்சு. தவம் செஞ்ச பிறகு படைப்பு தொழிலை செய்யணும்னு சொன்னது. அதை கேட்ட பிரகிருதியும் புருஷனும் நாங்கள் எங்கே இருந்து தவம் செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த வான் குரல் ஆகாயத்தில் பெரிய விஸ்தீரணமான பிரகாசமான ஒளியோட மாட மாளிகைகள் நிறைஞ்ச ஒரு அழகான நகரம் இருக்கு, அங்கே போய் தவம் செய்யுங்கன்னு சொன்னது. பிரகிருதியும் புருஷனும் ஆகாயத்தில் இருந்த அந்த நகரத்துக்கு போனாங்க. புருஷனான விஷ்ணு படைக்க வேண்டிய காரணத்தால் பலவிதமான தவங்களை செஞ்சார். ரொம்ப காலம் தவம் செஞ்சதால் மகாத்மாவான விஷ்ணு உடல் களைச்சு போயிட்டார். அந்த களைப்பாலையும் உழைப்பாலையும் அவர் உடம்பிலிருந்து அதிகமான வியர்வை உண்டாச்சு. அந்த வியர்வை இந்த பிரபஞ்சம் முழுசையும் நிறைச்சது. அதனால் பிரபஞ்சமே கண்ணுக்கு தெரியல. அதை பார்த்து மகாவிஷ்ணுவே ஆச்சரியப்பட்டார். அப்போ சிவபெருமானோட காதிலிருந்து ஒரு மணி அவர் எதிரில் விழுந்தது. அந்த மணி விழுந்த இடத்துக்கு மணிகர்ணிகைன்னு பேர் வந்துச்சு. விஷ்ணுவோட வியர்வையால் மூடப்பட்ட அந்த ஆகாய நகரம் சிவபெருமான் திருசூலத்தால் மேலும் பரவறதுலேருந்து நிறுத்தப்பட்டுச்சு. அந்த இடத்துல மகாவிஷ்ணு பிரகிருதி சகிதமாக சயனிச்சிட்டு இருந்தார். இப்படி மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருந்தப்போ உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மதேவர் விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து தோன்றினார். இப்படி தோன்றின பிரம்மதேவர் சிவ கட்டளையை ஏற்று உலக படைப்பை தொடங்கினார். அசையும் பொருள் அசையா பொருள்களால் அண்டம் படைக்கப்பட்டுச்சு. அண்டம் முழுசும் சிவபெருமானோட சுத்த ஒளி பிரகாசமாக நிறைஞ்சுது. அப்போ இருந்து படைப்பு ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சுது. இப்படி படைக்கப்பட்ட பிரம்மாண்டத்தோட பரப்பளவு 50 கோடி யோசனைன்னு முனிவர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. தண்ணியில் இருந்த அந்த பிரம்மாண்டம் கடல் மேலே போகிற கப்பல் மாதிரியும், தயிர் மேலே இருக்க ஏடு மாதிரியும், 8 திசைகள்லையும் யானைகளால் தாங்கப்பட்டு நிலச்சி நின்றுச்சு. அந்த பிரம்மாண்டம் ஊர்த்துவலோகம், மத்திய லோகம், அதோலோகம்னு 3 பிரிக்கப்பட்டது. நம்ம இருக்க பூலோகம்தான் மத்திய லோகம். மத்திய லோகத்துக்கு மேலே இருக்க ஊர்த்துவலோகத்தில் புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகாலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு 6 இருக்குது. மத்திய லோகத்துக்கு கீழே இருக்க அதோ லோகத்தில் அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரஜாதலம், மகாதலம், பாதாளம்ங்கிற 7 இருக்குது. பாதாள லோகங்கள் 7 ஒன்றுக்கு கீழே 1, ஸ்வர்க்கலோகங்கள் 6 ஒன்றுக்கு மேலே 1 ஒரு முறப்படி இருக்கும். இந்த உலகங்களோட பரப்பளவு நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியம் செஞ்சவங்க அவங்க புண்ணியங்களுக்கு ஏற்றபடி ஸ்வர்க்கலோகங்கள்லையும், பாவம் செஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதோ லோகங்கள்லையும் இருப்பாங்க. இந்த பூலோகத்தில் 7 கடல்களும், 7 தீவுகளும், மேருமலை முதலான மலைகளும், கங்கை முதலான புண்ணிய நதிகளும், விஸ்திரமான நிறைய புண்ணிய காடுகளும் இருக்குது. இதுதான் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்ட விதம். இனி பரபிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறேன்.
உருவமில்லாத குணங்கள் இல்லாத நிர்குண இறைவனுக்கு க்ஷரம் அக்ஷரம்னு ரெண்டு வகையான உருவங்கள் இருக்கு. க்ஷரம்னா உருவாகி மாறுதல் அடைஞ்சு பின் அழியக்கூடிய உருவம். அக்ஷரம்னா மாறுபாடு அடையாத உருவம். நம்ம கண்ணால் பார்க்குற இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றி பின் காலத்தால் அழியக்கூடிய க்ஷர ரூபம். நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சூக்ஷ்ம பிரபஞ்சம் அக்ஷர ரூபம். இப்படி இறைவனோட இந்த ரெண்டு உருவமும் பூவும் மனமும் மாதிரி, மணியும் ஒளியும் மாதிரி எப்பவும் இருக்கும்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. சத்தியத்தை உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட தத்துவ ஞானிகளுக்கு தான் உருவமும் குணங்களும் இல்லாத இறைத்தன்மையும் உருவத்தோட கூடிய நல்ல குணங்கள் நிறைஞ்ச இறைத்தன்மையும் தெரியும். உருவ வழிபாடு தான் முதல்ல செய்ய வேண்டியது. உருவ வழிபாடு செஞ்சு அதன் பலனாக தான் உருவம் இல்லாத இறைவனை வழிபட முடியும். நம்மளை சுற்றி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இதுக்கு எல்லாம் ஒரு உருவம் இருக்கிறதால இது எல்லாத்தையும் சகுணம்னு சொல்லுவோம். இது எல்லாத்த பற்றிய அறிவையும் ஞானத்தையும் அபரஞானம்னு சொல்லுவோம். இந்த அபரஞானம் உண்டாயிருச்சுன்னா தானாகவே பரஞானம், அதாவது அந்த மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் வந்துடும். அந்த எங்கும் நிறைஞ்சிருக்கிற மெய்ப்பொருளை பற்றின பரஞானம் வர்ற வரைக்கும் உருவ வழிபாட்டை செஞ்சே ஆகணும். ஈசனை பற்றிய ஞானம் வர்றப்போ தான் தானுங்கிற அகங்காரம் விலகும். தானுங்கிற அகங்காரம் விலகினாத்தான் நம்ம உடம்பு மேலே நமக்கு இருக்கும் ஆசை அழியும். நம்ம உடல் மேலே உள்ள விருப்பம் அழிஞ்சா எங்கே பார்த்தாலும் அது சிவமாக தோணும். அப்போ தான் நாம் எப்பவும் அந்த சிவ ஆனந்தத்தில் மிளிர முடியும்.